இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 பேதுரு 1:7. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்ககிட்ட இப்போ யாராவது வந்து 1 கிலோ தங்கம் வேணுமா இல்லை தேவன் தருகிற விசுவாசம் வேணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை தேர்வு செய்வீங்க? விசுவாசம் எனக்கு நிறைய இருக்குது, அதனால் எனக்கு தங்கம் தான் வேணும், தங்கம் தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் விசுவாசம் பொன்னை விட விலையேற பெற்றது. நமக்குள்ளே இருக்கும் விசுவாசத்தை சொல்லும்போது ஏதோ விசுவாசத்தில் தான் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு நம்ம சலிச்சிட்டு சொல்கிறோம். ஆனால் விசுவாசத்தில் என் வாழ்க்கையை நடத்துகிறேன் அப்படிங்கிறத கம்பீரமாக சொல்லணும். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்கள்லையுமே இந்த விசுவாசத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதனால தான் விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாம் இருந்தான். அவன் செல்வ சீமானாக இருந்தான், பயங்கர பணக்காரனாக இருந்தான். அவனுக்கு தேவன் நிறைய நன்மைகளை செஞ்சுருந்தார். அவன்கிட்ட கேட்கும்போது, உன்னோட பிள்ளைய எனக்காக பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் தைரியமாக பையனை கூட்டிகிட்டு போய் பலியிட துணி. அந்த பிள்ளைய தேவன் 100 வயசில் தனக்கு கொடுத்துருக்கிறாரு, இத்தனை அற்புதமாக கொடுத்துருக்கிறாரு, அதிசயமாக கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ வருஷம் கழித்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை மூலமாக தான் நமக்கு சந்ததி விளங்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் இப்போ பலியிட சொல்கிறாரு அப்படிங்கிற எவ்வளவு சந்தேகம் இருந்ததுக்கப்புறமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த பையனை, தன்னுடைய ஒரே சுதனை, ஏக சுதனை கொண்டு போய் பலியிட துணிகிறாரு. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்யலை, விரும்பலை. அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை தான் ஆபிரகாம் முழுசாக விசுவாசித்தார். ஈசாக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது தேவன் அப்படிங்கிறத முழு நிச்சயமாக ஆபிரகாம் நம்பினதுனால அவனால் அந்த பையனை பலியிட துணிய முடிஞ்சுது. நாம் தேவனை முழுசாக நம்பும்போது, முழுசாக விசுவாசிக்கும்போது இவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்கு செஞ்சிருக்கிறாரு, இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாருங்கிறத விசுவாசிக்கும்போது தேவனுக்காக எதையும் செய்ய துணிவோம். உலக பிரகாரமான மற்ற எல்லாவற்றையும் வெறும் குப்பை அப்படின்னு நாம் நம்ப துணிவோம். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. உங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா கணத்தையும் உமக்கு செலுத்துக்கிறோம் ஏசப்பா. எல்லா மகிமைக்கும் பாத்திரம் நீங்கப்பா. எங்களை அப்பா நீங்கள் நேசிக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய வேண்டுதல்களையும் நன்றி சொல்லும் மெசேஜாக நீங்கள் மாற்றுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் பதில் கொடுக்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. வேதனையோடு எனக்கு யாருமே இல்லை, இந்த இக்கட்டிலேருந்து என்னை யார் மீட்டெடுப்பாங்கன்னு கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஆமேன். அந்த பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருக்காங்கங்கிறத நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. நீங்கள் ஒருத்தர் மாத்திர தான் ஏசப்பா அவங்களை விடுவிக்க முடியும். அப்பா நீங்கள் ஒருத்தர் மாத்திர தான் ஏசப்பா அவங்களுக்கு ஒத்தாசை செய்ய முடியும். அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை மாத்திரம்தான்ப்பா நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் எங்களுக்கும் வரணும் ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இம்மட்டும் எங்களுக்கு உதவிகள் செய்த தேவன் இன்னும் எங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் எங்களுக்காக கிரியை செய்யத்தக்க விசுவாசத்தை எங்கள் இருதயத்தில் தர வல்லவராக இருக்கிறாருங்கிற நம்பிக்கையப்பா நாங்கள் இப்பொழுது ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவா. நிறைய நேரங்களில் எங்கள் மனசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு பின்னாடி போகுதுப்பா, அதை பெருசாக நினைக்குதுப்பா. ஆனால் இன்றைய வசனத்தில்ப்பா விலையேற பெற்ற விசுவாசத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம்ப்பா. ஆமேன். எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் விட விலையேற பெற்ற உம்முடைய விசுவாசம் அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு
பெரியதுப்பா. ஆமென். அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஏசப்பா, எங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை துவக்குகிறமைக்காக நன்றி ஏசப்பா. சாத்தானானவன் முதல்ல திருட நினைப்பது இந்த விசுவாசத்தை அப்படிங்கிறத வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா. அவன் இந்த விசுவாசத்தை எங்ககிட்ட இருந்து திருடிட்டான் அப்படின்னா மற்ற எல்லா பிரச்சனைகளும் எங்கள் வாழ்க்கையில் வந்துருங்கிறத அவன் அறிஞ்சிருக்கிறான். ஆனால் எங்களுடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்குது ஏசப்பா. எதை காட்டிலும் இந்த விசுவாசத்தை நாங்கள் இழக்கக்கூடாதுங்கிறத அப்பா நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. என்ன நடந்தாலும் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மேலே நாங்கள் பற்றி இருக்கிற விசுவாசத்தை ஒரு நாளும் இழக்கக்கூடாது ஏசப்பா. என் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறாரு, என் தேவன் என்னை குணப்படுத்துவார், என் தேவன் என்னை சரிப்படுத்துவார், என் தேவன் என்னை விடுதலை செய்வார், என் தேவன் என்னை செழிப்பாக்குவார், என் தேவன் எனக்கு சமாதானத்தை தருவார், என் தேவன் நன்மையானதே எனக்கு திட்டம் செய்திருக்கிறாரு. என் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்லாதான் இருக்கும். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், எங்கள் குடும்பத்தை உயர்த்தி வைப்பார், எல்லா கண் முன்னாடியும் என் தேவன் எங்களை சாட்சியாக நிறுத்துவார். இதெல்லாம் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எங்கள் இருதயத்தில் பாணித்தரமான விசுவாசத்தில் அப்பா இது நிலைத்திருக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த முறுமுறுப்பு என்மை இருக்கக்கூடாதுப்பா. எதை பார்த்தாலும் அப்பா என்ன நேர்ந்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அம்மேன். எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நீங்கள் எங்களுக்கு வேலை பார்க்குறீங்க. அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர், காரியங்களை மாறுதலாய் முடிக்க நீங்கள் வல்லவராக இருக்கீங்கிற விசுவாசம் எங்கள் இருதயத்தில் வரணும் ஏசப்பா. எங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த நம்பிக்கை அப்பா எங்கள் இருதயத்தில் இப்பொழுது உணர்த்தப்படணும் ஏசப்பா. எதை பார்த்தும் நாங்கள் கலங்கக்கூடாதுப்பா, கவலைப்படக்கூடாதுப்பா, பயப்படக்கூடாதுப்பா, வருந்தி முறுமுறுக்கக்கூடாது ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இன்றைக்கு இது எழுதப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறாருங்கிற எண்ணம் இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுது ஆணித்தரமாக எழுதப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு கஷ்டங்களின் போதும் வாயில் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி அப்பா, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, என்னென்னலாமோ வார்த்தைகள் தோணுதுப்பா. ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் தேவன் என்னை கைவிட்டார், என்னவெல்லாமோ புலம்புறாங்க ஏசப்பா. அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளிப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு நல்லவராகத்தான் இருக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் இனி கவலைப்பட போவதில்லை ஏசப்பா. எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்க நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. முழுவதுமாக உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகளின் வேலை விஷயங்கள், திருமண விஷயங்கள், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற கடன் சுமைகள், பொருளாதார நஷ்டங்கள், இன்னும் எத்தனை பேருக்கோ உடம்பு சரியில்லாமல் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இது எல்லா காரியங்களையும் அப்பா உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுத்துட்டோம் ஏசப்பா, முழுசாக கொடுத்துட்டோம் ஏசப்பா. எல்லா காரியங்கள்லையும் எங்களுக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கீங்க. காரியங்களை மாறுதலாய் முடிக்க நீங்கள் வல்லவராக இருக்கீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதங்களை அள்ளி தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் எங்களை சுதந்திர வழியாக நீங்கள் வைத்திருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.